இனி நாலாவது ஞான வாய்மை. இந்த ஞானம் ஞானம் என்கிறாங்களே அந்த ஞானம் எப்போ சார் வரும் அப்படின்னு சொல்லணும். அப்புறம் ஞானத்தின் பயன் சொல்லணும். அதனால் ஞான வாய்மை, அதுக்கப்புறம் ஞானத்தின் பயன். இப்போ நாலாவது தலைப்பு ஞான வாய்மை. அதில் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். ரொம்ப நல்ல தொடர். என்ன பண்ணுறது பாருங்கள். காட்டிடும் கரணம் ஒன்றும் இல்லையேல் காண ஒனாதாம். காட்டிடும் கரணம் ஒன்று இல்லையேல் காண ஒனாதாம். நாட்டிய இவற்றால் ஞானம் நணுகவும் ஒன்னா. முன்னம் ஈட்டிய தவத்தினாலே இறையருள் உருவாய் வந்து கூட்டிடும் இவற்றை நீக்கி குறை கடல் குறுகுமாறே. பாட்டில் என்ன அழகு தெரியுங்களா? நாம் உலகத்தை கண்டு அறிந்து அனுபவிப்பதற்கு அஞ்சு கருவி இருக்குது. ஞானேந்திரியம் என்று, கண்ணு காது மூக்கு வாய். அதுக்கப்புறம் இதுக்கு துணையாக இருப்பது எது? கரணம். கரணுக்கு துணையாக இருப்பது எது? கலாதிகள். அப்போ கலாதி, கரணம், இந்த கருவி இதெல்லாம் சேர்ந்து ஆகாயத்தை பற்றுக்கோடா, ஆக அதாவது பூதத்தை பற்றுக்கோடாக கொண்டு ஒரு புலனை நுகருது. சரி, இவை எல்லாமே நமக்கு எது? இறைவன் கூட்டுவிக்க வந்தது. ஆனால் இவை எவையுமே இறைவனை காட்டாது. அது எப்படி கொடுக்குற பாருங்கள். எனக்கு அறிவு வளர்ச்சிக்கு இந்த கருவிகள் தேவையானவை. இது இல்லைனா என் அறிவு வளராது. ஆனால் இந்த கருவி வச்சுக்கிட்டு நான் இறைவனை காணணும்னு நினச்சேன்னா தோற்று போயிடுவேன். இது காட்டாதுன்றது. அதை என்ன அழகான சொல் பாருங்கள். காட்டிடும் கரணம் எது? உலகத்தை அதுதான் காட்டுது. இப்போ நம்ம இது நிலம், இது நீர், இது நெருப்பு, இது காற்று என்று ஐந்தையும் காணுவதற்கு, அல்லது சுவை ஒளி ஊறு ஓசை என்ற ஐந்தையும் காண்பதற்கு, அல்லது ஐந்தையும் அறிவதற்கு ஐம்பொறி தேவைப்படுகிறது. அந்த ஐம்பொறி செயல்படுவதற்கு கரணம் தேவைப்படுது. கரணம் செயல்படுவதற்கு கலாதி தேவைப்படுது. அப்போ இவையெல்லாம் சேர்ந்து எதை காட்டுது? சுவை ஒளி உரு ஓசை நாற்றமின் ஐந்தையும் எனக்கு காட்டுதா? ஆமாம். அப்போ காட்டிடும் கரணம் ஒன்று இல்லையேல் காண ஒன்றாதான். இந்த கருவிகள் இல்லைன்னா நம்மளை என்ன செய்ய முடியாது? கண்டு உற்று உயிர்த்து ஒன்றையும் அனுபவித்து நுகர முடியாது. சரி, இந்த கருவியை கொண்டு கடவுளை காணலாமையை கொடுத்தது இறைவன். இதெல்லாம் கொடுத்தது. இந்த கொடுத்த இறைவனை இந்த கருவியை கொண்டு காணலாமான்னு கேட்டீங்கன்னா, தம்பி இந்த கருவியெல்லாம் காட்டாதுப்பா, பேசாமல் வச்சிரு. இது கொடுத்தது யாருங்க? அவன் கொடுத்தது தான். அப்போ இந்த ரூட்டை பிடிச்சி போய் பிடிச்சிடலாமா அவனை? அதெல்லாம் விளைக்காது. கொடுத்தது அவர் தான். அது கொடுத்தாருன்னு வேணால் தெரிஞ்சுக்கலாம். இதை பிடிச்சிக்கிட்டு நீ அவரை இந்த உலகத்தை பார்க்குற மாதிரி அவரை பார்க்கலான்னு நினச்சிட்டு இந்த கண்ணை வச்சு தானுங்க பார்த்தேன். இந்த கண் அவங்க கொடுத்தது தானே? ஆம், கண் அவங்க கொடுத்தது தான். கண்ணை வச்சு தான் உலகத்தை பார்த்தேன். அப்போ இதே கண்ணை கொண்டு ஏன் அவனை காண முடியாது? முயற்சி பண்ணிப்பார், காண முடியாது. அடுத்த வரியை தான், நாட்டி இவற்றால் ஞானம் நணுகமும் ஒன்றா. அப்போ உலகத்தை காண்பதற்குத்தான் கருவி பயன்படுமே ஒழிய ஞானத்தை பெறுவதற்கு கருவி வேலைக்காகாது. என்ன? நாட்டிய இவற்றால் ஞானம் நணுகமும் ஒன்னா. என்னையா இப்படி சொல்கிறீங்களே ஐயா அப்படின்னு. ஆமாம் ஐயா. அப்போ நான் ஞானம் பெறவே முடியாதா? இருக்குதுப்பா, ஒரு வாய்ப்பு இருக்குது. எப்போ? ஈட்டிய தவத்தினாலே. கொஞ்சம் கொஞ்சம் புண்ணியத்தை பண்ணி வச்சுட்டு வா. எப்போ பண்ணுவது? எப்போன்னு பண்ணி வைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி வை. தெரிந்தோ தெரியாமலோ புண்ணியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக செய். அப்படி புண்ணியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கிட்டு வந்தீன்னா என்றைக்காவது ஒரு பிறவியில், அடுத்த பிறவியெலாம் இல்லை, என்றைக்காவது ஒரு பிறவியில் உன் புண்ணியம் கொஞ்சம் வெயிட் ஆகும். பரவாயில்லப்பா, இவனு கொஞ்சம் உணர்த்தலாம் அப்படின்னு திருவருள் நினைக்கிற அன்னைக்கு நெஞ்சுக்குள்ளே இருக்கிற சிவம் முன்னாடி வந்துடும். அப்போ நீங்கள் புண்ணியம் பண்ணாமல் யார் வரமாட்டா? குருநாதன் வரமாட்டான். அந்த புண்ணியம் எப்போ பண்ணுவது? இன்றைக்கி இன்றைக்கி டேட் போட்டு இன்றைக்கி பண்ணால் வந்துடுவாரா? தெரியல, வரலாம். ஏன்? இந்த இப்போ செய்கிற பயனை இறைவன் தான் கூட்டணும். அவர் இந்த பிறவியில் கூட்டுவாரா, வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டு அடுத்த பிறவியில் கூட்டுவாருன்னு தெரியாதே நமக்கு. அவர் எப்போ கூட்டுவார் அது நம்ம கையில் இல்லை. ஆனால் இப்போ உனக்கு குரு கிடைத்தார் என்றால்
அது முன்பு செய்த புண்ணியத்தின் விசேடத்தால் என்பதை மறந்துறாது. அதான் அடுத்து வரி போட்டார், முன்னம் ஈட்டிய தவத்தினாலே. காட்டிடும் கரணம்னாரு, நாட்டி இவற்றால் ஞானமும் நணுகா. ஒன்றும் வேலைக்காகாது, இதை வச்சுட்டு ஞானத்தெல்லாம் பெற முடியாது. அப்புறம் இதே கொடுத்தாரு, தூய் போட்டு போடலாமா அப்படின்னா, தம்பி தூய் போட்டுனா கேவலத்துக்கு போயிடுவேன், அதனால் கருவியை வச்சு தான் ஆகணும். அப்போ என்ன பண்ணு, கருவியை வச்சுக்கிட்டு சிவபுண்ணியத்தை பண்ணு. இந்த கருவி எது கொடுத்துருக்கா தெரியுமா, சிவபுண்ணியம் பண்ணுறக்கு. என்ன பண்ணும், கோயிலை கூட்டு, பெருக்கு, கோலமுடு, பூ பறித்து போடு, பூ தொடுத்து போடு, சாமி அபிஷேகம் பண்ணு, சிவபுண்ணியத்தை பண்ணு, சிவனடியாரை கும்பிடு. இப்படி சிவபுண்ணியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எருமை சேமிக்கிற மாதிரி சேமிச்சுக்கிட்டு வா. அப்படி நீ சேமிச்சுட்டு வந்தீன்னா ஒரு பிறவியில் இறைவன் வருவான் குருவா. நீங்கள் புண்ணியம் பண்ணாமலே குரு வந்துடுவாரா என்ன? வாய்க்க மாட்டார், வரமாட்டார். இது சத்தியம் அப்படின்னு நூல் சொல்லுது. நான் சொல்லலைங்க, நூல் சொல்லுது. இந்த வரியை நினச்சி பாருங்கள், ஈட்டிய தவத்தினாலே. எப்போ? முன்னம், முன்னம் ஈட்டிய தவத்தினாலே. யார்? இறையருள். என்னவா வந்துச்சு? உருவாய் வந்து இறையருள். அருள் நிலை நாலாவது அதிகாரம், திருவருட்பயனில் உருவாய் வந்து அஞ்சாவது அதிகாரம். அருள் உருநிலை படித்தோமா? ஆமாங்கய்யா படித்தோமையா. நாலாவது அதிகாரத்துக்கு அருள் நிலைன்னு பேர், அருளது நிலை. அஞ்சாவது அதிகாரத்துக்கு அருள் உருநிலை. அறியாமை உன்னின்று அழித்ததே காணும் உருவாய் வந்து அழித்தக்கோ. நேற்று வரைக்கும் எவன் உள்ளுக்குள்ளே இருந்து சொல்லிக்கிட்டு இருந்தானோ அவன் தான் பக்குவம் காரணமாக முன்னே வந்து உட்கார்ந்துருக்கிறான்யா. நேற்று வரைக்கும் உள்ளே இருந்தவன், ஏன் நான் பக்குவப்படாமல் அறியாமையில் இருந்ததுனால வெளியே வரல, இப்போ கொஞ்சம் சொன்னால் கேட்குற பக்குவம் வந்தங்காட்டி குருநாதனாக முன்னே வந்து உட்கார்ந்துருக்கிறான் தெரிஞ்சுக்கையான்னார். அப்போ ஏன் நிறைய பேருக்கு வாய்க்க மாட்டேங்குது? புண்ணியம் இல்லை, வாய்க்கவில்லை, அவ்வளோதான். நீங்கள் நிறைய பேர்த்த வாங்கிக்க வாங்கிக்கன்னு சொல்லி தள்ளி தள்ளி விட்டு பாருங்கள், யாராவது வாங்குவாங்களான்னு பாருங்கள். அட போயா, நீ வேறு, உனக்கு வேறு வேணாம், நீ என்னவோ போயிட்டுக்கு போயிட்டு என்னெல்லாம் கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் பார்த்துக்க, உன் நட்பே வேண்டாமையா எனக்கு அப்படின்னு போனாலும் போயிடுவான். அதனால் எல்லோரும் வாங்க மாட்டாங்க. வாங்குவாங்களே நமக்கு தெரியாது. அதனால் நாம் என்ன பண்ணலாம், சொல்வதும் நம்ம வேலை. இருந்தால் அதை பிடித்து கொண்டு வரப்போகிறாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க. நீங்கள் எல்லோரும் நீங்கள் அவங்க அனுபவத்தில் பார்த்துருக்கலாம். ஒரு பிரதோஷ வழிபாடு, ஒரு சிவப்புண்ணியத்துக்கான பணி, ஏதோ ஒரு வகையில் வச்சுக்கோங்களேன். சொல்கிற அத்தனை பேரும் ஏற்றிருக்க மாட்டாங்க, பல பேர் மறுத்திருப்பாங்க, சில பேர் ஏற்றிருப்பாங்க. ஏற்றுக்கொண்டது நீங்கள் சொன்னதனால இல்லை, மறுத்தது நீங்கள் சொன்னதனால இல்லை. புண்ணியம் இல்லை மறுத்துட்டாங்க, புண்ணியம் இருந்து ஏற்றுக்கிட்டாங்க, அவ்வளோதான் விசேஷம். நீங்கள் நினச்சிக்குவீங்க, நான் சொன்னேன் அதனால தான் வந்தார், நான் சொன்னேன் அதனால தான் வந்தார். அதெல்லாம் இல்லை, அவருக்கு இருக்குது அதனால் வந்துட்டார். அது வரக்கு நாம் ஒரு கருவியாக நின்று அவ்வளவுதான். அதை நீங்கள் எப்போவுமே மனசில் ஆழமாக பதிஞ்சுக்கணும். நம்மால் தான் ஒருத்தர் வந்தார், நம்மால் தான் ஒருத்தர் வராமல் போயிட்டாருன்னு நினச்சிக்கூடாது. வருவதற்கு நாம காரணம்ல, போவதற்கு நாம காரணம்ல, அவர் அவர் வினை. அந்த வினைக்கு ஒரு கருவி வேண்டும், அதுக்கு நம்மளை சாமி ஒரு கருவியாக வச்சுருக்கிறார், அவ்வளவுதான். முன்னையே நான் பல முறை சொன்னதானுங்க, இந்த முறை மீண்டும் ஒரு முறை நினைவு வச்சுங்க. தீப்பெட்டியில் 50 குச்சி இருக்கிறது, அந்த குச்சியை எடுத்து அந்த வெளியில் இருக்கிற மருந்தோடு உராய்வு கொடுத்தீங்கன்னா நெருப்பு பத்தும். ஆனால் அதே அதில் அந்த பெட்டியினுடைய இரு பக்கமும் நனைந்து விட்டால் இந்த குச்சி உரசனா பத்துமா? பத்தாது. இல்லை எடுத்த குச்சி நனைஞ்சிருச்சுன்னா காஞ்சிருக்கிற அந்த பெட்டி மேல்புற உரசனா பத்துமா? பத்தாது. அதுவும் காஞ்சிருக்கணும், இதுவும் காஞ்சிருக்கணும், ரெண்டும் உராயினத்தான் பத்துக்கிறது. 50 தீக்குச்சியும் பெட்டிக்குள்ளே தான் இருந்துச்சு, ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிட்டு தான் இருந்துச்சு. ஏன் உராய்வுக்கு வரல, ஏன் பத்தலை? வெளியிருக்கிறதா பத்துவதுக்கான திறம் இருக்குது. எடுத்து உராய்வு அழுத்தி ஒரு இப்படின்னு அமுத்துனீங்கன்னா தீ பறக்குது. அப்போ என்ன அர்த்தம்? ரெண்டு பக்கம் காஞ்சிருக்குங்காட்டி தானே. அந்த மாதிரி நான் ஒருத்தன் சொன்னேன், நீங்கள் ஒன்று செஞ்சீங்கன்னா நான் சொன்னதுனால நீங்கள் பத்திக்கல, நீங்கள் சொன்னதில் நான் பத்திக்கல, திருவருள் உரைச்சி அது அவர் தான் என்ன பண்ணியிருக்கிறார், எடுத்து பெட்டிக்குழந்தை எடுத்து வெளியெடுத்து ஒரு உராய்வு பண்ணியிருக்கிறார், டப்புன்னு பற்றிக்கிச்சு உடனே என்னால் தான் அப்படின்னு நினச்சிட்டு என்ன ஆறுது, அதுதான் அறியாமைன்னு அர்த்தம். அது திருவருள் முன்னம் ஈட்டிய தவத்தினால். இந்த வரி ரொம்ப முக்கியமான வரிங்க, இதுதான் கண்ணப்பர் புராணம். சேக்கிழா பெருமான் இந்த வரி அப்படியே வச்சிருக்கிறார், வரலாறு படித்த எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு இருக்கும். முன்னம் ஈட்டிய தவத்தினாலே அப்படிங்கிற சொல்ல அங்கே எப்படி பயன்படுத்தினார்,
நானன் காடன் ரெண்டு பேர்த்தில் நானன் கூடவே போனான். குடுமித்தேவரை மேலே பார்க்க போகும்போது சொன்னார், முன்னம் ஈட்டிய தவத்தினாலே முன்பு செய் தவத்தின் ஈட்டம் முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்து காட்ட. முன்னம் ஈட்டிய தவம் என்பதுக்கு அங்கே முன்னம் செய் தவத்தினாலே, எந்த பிறப்பிலோ அவர் செய்து வைத்த புண்ணியம்ங்க. குடுமித்தேவரை பார்த்தவொடனே அப்படி கட்டி தழுவிக்கொள்ளக்கூடிய அன்பு வந்துச்சு. பக்கத்தில் இருக்கிற நாணனுக்கு அது வல்ல, ஏன் தவம் இல்லை வல்ல, அவருக்கு தவம் இருந்துச்சு வந்துருச்சு. அப்போ எப்படி வாய்க்கும் இது? எல்லாருக்கும் பொருந்தும், மறந்துடாதீங்க. தின்னனாருக்கு மட்டும் பொருந்துவதல்ல. நம்ம வீட்டில் ரெண்டு பேர் இருக்கிறோம், ரெண்டு பேருக்கும் இறைவன் மீது பக்தி இருக்குதுன்னா ரெண்டு பேரும் புண்ணியம் செஞ்சதுனால இருக்குது. நம்மக்கிட்ட இருக்குது, அவர்கிட்ட இல்லைன்னா அவருக்கு அந்த புண்ணியம் இல்லை இல்லை, அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் ஒன்று, ஆனால் சொல்ல வேண்டிய கடன் நம்ம சொல்கிறோம், அது என்றைக்காவது வெளிப்படக்கூடிய வாய்ப்பு இருந்தால் வரட்டும், அவ்வளோதான். அது வல்லன்னா வருந்துவதுக்கு ஒன்றும் இல்லை, திருவருள், அவ்வளோதான். நாம் சொல்வது நமது கடன். ஏன் நமக்கு சொல்கிற வேலையை கொடுத்துருக்குன்னா சொல்லுகிறோம், அவ்வளோதான். அது வெளிப்படுமானால் வெளிப்படுவதுக்கு நாம் காரணம் அல்ல, திருவருள் அவங்க செஞ்ச புண்ணியம். எனவே திருவருள் இறையருள் உருவாய் வந்து என்ன பண்ணும், கூட்டிடும். இறையருள் குருவாய் வந்து எதை கூட்டும், ஞானத்தை. அப்படி ஞானம் கிடைச்சா என்னாகும், இறைவன் திருவடிக்கு போயிடலாம். இவற்றை நீக்கி, எவற்றை நீக்கி, இந்த கருவிகளையும் கரணங்களையும் நீக்கி ஞானத்தை கூட்டி, குறைகளல் குறுகுமாறே. அந்த கலல் எப்படிப்பட்டது, சத்தம் விடுகிற கலல், குறை கலல். நல்லா பார்த்துங்க, வல்லினம் போடலை, குறை கலன்னு போட்டிருந்தானா ஊனமுடைய திருவடின்னு ஆயிருக்கும். அப்படி இல்லை, சத்தம் குறை, என்ன நாய் மாதிரி குறைக்கிறாங்க இல்லையா, குறைத்தல் சத்தம் விடுதல்னு பேர். குறை கலல், சத்தம் விடுகிற கலல். ஏன், அவர் காலில் அணிந்திருக்கிற சிலம்பு, அவர் அணிந்திருக்க வீரக்கழல், எனவே அது சத்தம் விடுகிறது. சத்தம் விடுகிற திருவடியில் போய் சத்தம் இல்லாமல் ஒடுங்கிடலாம். எப்போ ஞானம் கூட்டுனா, ஞானம் எப்பயா வரும், முன்னும் செய் தவத்தின் முதிர்ச்சியினால் வரும். இதுதான் ஞான வாய்மை. ஞான வாய்மை என்ன, ஞானம் எப்போ வரும், புண்ணியம் செஞ்சால் வரும். எப்போ செய்வது, இனிமேல் தாங்க நல்ல நாள் பார்த்து செய்யணும். அப்படியா என்ன, இல்லை செஞ்சால் வரும், இன்னிலிருந்து செய்ய வேண்டியதுதான், இப்போ இருந்து செய்ய வேண்டியதுதான். அப்படி செய்து கொண்டே இருந்தால் வாய்க்கும். எனவே ஒருவர் இறைவனை நோக்கி வருவதற்கு முன்பு செய்த தவம் தான் துணை செய்யும். எனவே நாம் இப்போ இருந்து செஞ்சிட்டு வரலாம், வந்தால் வரும். சரி, அப்படி ஒரு ஞானம் வந்துச்சுன்னா அது என்னையா ஞானம்,